அஸ்லாம் வலைக்கம் நான் ஹைடியர்ஸ் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்புகளோட ரொம்ப சூப்பராக பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ஈஸியாக செய்ய முடியும் அந்த மாதிரியான மத்தி மீன் குழம்பு மீன் வரவல் அது செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நிறைய மசாலா எல்லாம் தேவையில்லை சிம்பிளாக செய்யலாமா என்ன பண்ண போறீங்களா மீன் அதான் கழிக்கிறேன் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க வேணா நான் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ்மா வெல்கம் டு நாசுலகம் விலாக்ஸ் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கான ஒரு சிம்பிளான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டீஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக சீரகம் சே எடுத்துருக்குறேன் அதே டேபிள் ஸ்பூனில் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து மெழுகு எடுத்துருக்குறேன் அண்ட் கால் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்குறேன் இது வந்து எரியக்கூடாது சும்மா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கமன்னு வாசனை அந்த டைமில் எரிக்கிடலாம் எரிக்கிட்டு வந்து நம்ம அதை ஆற விட்டுடலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் சமையல் வீடியோ போடாமல் கொஞ்சம் வ்ளாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஸோ நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தேங்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீ நடுவில் கோடு கோடாக போட்டுகிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக பீஸ் பீஸாக வரும் இது வந்து நான் கடையில் கற்றுக்கிட்டது நாங்கள் சின்ன வயசுலலாம் வாங்க போகிறப்போ அந்த அண்ணன் அப்படி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுற இது வரைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் மீன் குழம்புக்கு தேங்காய் வந்து நிறைய சேர்த்துடாதீங்க சும்மா ஒரு சின்ன ஒரு நாலு பீஸ் போதும் அண்ட் பின்னாடி எல்லாம் வந்து கருப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் நான் நல்லா இது பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடுறேன் ஏன்னா அந்த கருப்பாக இருந்துச்சுன்னா ஸோ தண்ணி அந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ வந்து ஆறிடுச்சு ஸோ சீரகம் இதெல்லாம் வந்து நான் மசாலா அரைச்சிக்கலாம் அண்ட் என்னோட மிக்சியோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் தான் இங்கே பாருங்கள் எப்படி பறக்குது ஸோ என்னோட மிக்சி வந்து ரொம்ப பழசு அதனால் வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிடுறேன் சாதாரண துணி தான் ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு மேலே ஹோலி இருக்குது அந்த காற்று போகிறதுக்காக ஸோ இப்போ வந்து நான் அரிச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு துளி பவுடர் கூட போயிருக்காது அண்ட் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் எனக்கு இந்த பிரச்சனை தான் வரும் ஸோ அந்த டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்கள் மிக்ஸியில் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு என் 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 மிக்ஸி இந்த மாதிரி அற்புதமான மிக்ஸி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா பொடியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதே ஜாரில் வந்து நம்ம இது தேவையான தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய சைஸ்னு சொல்லி சின்னதாக வச்சிருக்கிறேன் பார்க்காதீங்க நான் அப்புறமா மறுபடியும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் அது அந்த ஒரு பாப்பா இருக்குது எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா அது வந்து நான் சீவி கொடுக்குறேன்னு சொல்லி உக்காந்து சீவின்னு இருக்குது ஸோ ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் அதாவது பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்கள் இப்போ மழை சீசன் ஸோ தக்காளியிலலாம் பூச்சியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக கட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துடுங்க அப்புறம் பூச்சியோடு சேர்த்து அரிச்சிடாதிங்க வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்துனா நல்லா குறை குறைப்பாக அரிச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா சா மெய் மாதிரியெல்லாம் அரைச்சிடாதீங்க இந்த பட்டன் ஆன் பண்ணுறதுக்கே நான் மறந்துடுறேன்ப்போ அப்பப்போ ஓகே நான் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி ஊற்றுது பார்த்திங்களா ஸோ இந்த பிரச்சனை தான் என் மிக்ஸி அதாவது இது வந்து எங்கள் மா மாமியாரோட மிக்ஸி எங்கள் அம்மா கொடுத்த மிக்ஸி வந்து அது ரிப்பேர் ஆகிடுச்சு சொல்லி எங்கள் மாமியாரோட அவங்க வந்து ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த மிக்ஸி அப்படி இருக்குது ஸோ நான் பண்ணிவிட்டு அப்பப்போ எனக்கு பிரச்சனை இந்த மிக்ஸிக்கே ஒரு வ வரலாறு இருக்குது ஸோ எலிங்க கடித்து கொதறி ஒரு வழி பண்ணி அதை டேப் போட்டு ஒட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுறது இப்போதுக்கு புதுசு வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை அதனால தான் ஆனால் அதுலேயே வந்து தேங்காவும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் புளி வந்து அதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கிடையாது பெரிய லெமன் சைஸ் அப்படியே தண்ணியில் போட்டு விட்டுட்டேன் ஸோ தண்ணியில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி அந்த தண்ணி ஊற்றி நம்ம வேறு தண்ணி மாற்றிக்கலாம் அதுக்கு ஊறணும் அப்படின்னு சொல்லி நல்லா மை மாதிரி வந்து நம்ம தேங்காய் அரிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மீன் கிளீன் பண்ணலான்னு எடுக்கிறப்ப எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா அது எல்லாமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்கு நார்மலாக ஹஸ்பண்ட் வாங்கி வரும்போது நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வருவார் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல தலையெல்லாம் அப்படியே இருக்கு நான் கேட்டேன் ஏன்பா இப்படி பண்ணீங்க ஒரு ஹிஸ்டரி சொன்னார் கில்ட்டில் நான் வந்து க்ளீன் பண்ணி தரேன் நின்னுட்டாரு பாருங்க வாங்களேன் என்ன பண்ண போறீங்க நான் கைவிக்கிறேன் எனக்கு தண்ணி மட்டும் எடுத்து வந்து வேணா வேணா நான் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ்மா தண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க தீபாவளி லீவு ஒரே ஜாலி தான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தண்ணி தான் இந்த மாதிரி தான் எடுக்கணும் குழா திறந்தா வராது எடுத்துட்டு வராது பாருங்க ட்ரம்மில் பிடிச்சி வைப்போம் அதை தான் எடுத்துன்னு வரணும் தண்ணி பாவமாக இருந்துச்சு ஒரு நாள் லீவு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன் க்ளீன் பண்ணுறது இங்கே பாருங்கள் நான் எப்போ போயிட்டு வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு எனக்கே தெரியல ரொம்ப தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றிட்டாரு அந்த தலை அந்த கண்ணெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும் யாரும் அது வசியில் கட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன்னா கண்ணு கட் பண்ணிட்டு இவ்வளோ சின்னதாக தான் வரும் எந்த யூஸ் இருக்காது அதுதான் அவங்களுக்கு வேலை மிச்சமாகணும்னு சொல்லி அப்படி சொல்கிறது அது நான் கண்ணு சாப்பிட்டுவோம் இதுல ஒண்ணுமே இருக்காது இது வெறும் எலும்பு தான் இது யார்கிட்ட வேணா கேளுங்க பாக்குறவங்க கிட்ட கூட கேளுங்க எதாவது தப்பு பண்ணிவிட்டு அப்படியே குழந்த மாதிரி பேசி எஸ்கேப் ஆகிடுவார் சரி இந்த மாதிரி கவர் வச்சுட்டு நான் வந்து தலையெல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன் நான் பண்ண பாருங்கள் அந்த மெத்தட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நின்றுட்டு வந்து என்னால் சத்தியமாக பண்ண முடியல காலையில் வந்து ஃபுல்லாக வேலை டயர்டாக இருந்துச்சு இது மீன் நின்றுட்டெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது எதுவுமே க்ளீன் பண்ணல ஸோ உக்காந்துட்டு நான் ஒரு வழியாக மொத்தம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு கால்வாசி வந்து குழம்புக்கு முக்கால்வாசி வந்து ஃப்ரைக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு மசாலா போடுறேன் பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மசாலா ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கம்மி ஜாஸ்தி மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ரெண்டு டீ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இவ்வளோதான் மசாலா கச்ச கச்சன்னு மசாலா போடாதீங்க மத்தி மீன் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ இதில் நிறைய மசாலா சேர்த்து அதை கெடுத்துடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஆனால் இவ்வளோ சேர்த்தாலே அந்த டேஸ்ட் அருமையாக நீங்கள் ஸ்பாட்லி மசாலா பூசி ஏன்னா மீனில் வந்து நிறைய நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த மசாலா போட்டு நீங்கள் ஸ்பாட்லேயே மத்தி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பீச்சில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கை கூட வைக்க தேவையில்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரையாப்பிலை கொத்து கண்டிப்பாக ஒரு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ மீன் குழம்பு செய்கிறப்போ எப்போவுமே நான் எல்லா மசாலா ரெடி பண்ணிவிட்டு எல்லா வேலை முடிச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவேன் ஏன்னா மீன் வாசனை கையிலே இருக்கும் அப்புறம் எல்லா மசாலாலேயும் அந்த வாசனை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஈவன் புளி கூட கரைச்சி வச்சிடுவேன் ஸோ கரைச்சி வச்சியாச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் சிறு வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்போ போனாலும் மறந்துடுற வாயின்னு வர்றதுக்கு அதோட ஒரு பத்து பூண்டு பல்லவும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு நல்ல ஃப்ரீயாக அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு நூறு எம்எல் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்துப்பேன் குழம்புக்கு இப்போ வந்து வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து மெழுகு அதாவது அப்படியே முழுசாக இருக்க சேர்த்துட்டு பூண்டையும் அந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சு நீங்கள் வதக்கணும் எல்லாம் வெங்காயம் வந்து கருகிடுச்சின்னா கசப்பு வாசனை வந்துடும் அண்ட் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் போட்டுட்டு ஒரு ரெண்டு கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் போதும் அவ்வளோவே ஏன்னா நான் வந்து ஃபைனலாக கூட சேர்ப்பேன் ஸோ அதனால நல்லா போட்டு வதக்கிடலாம் எந்த மாதிரி வதக்கணுன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடாது வெங்காயத்தில் ஸோ ஆஸ் யூஷுவல் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ஸோ கம்மியாக போட்டுட்டு டேஸ்ட் வரல குழம்பு வந்து திக்காக இல்லை அப்படின்ற பொலும் வேணாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் இந்த குழம்பு தாராளமாக சாப்பிட்லாம் அண்ட் கம்மியாக குழம்பு சாப்பிட்றீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பேர் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அண்ட் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் ஸோ நல்லா வதக்கி அந்த வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து நான் மசாலா நார்மலான மசாலா சேர்க்க ஆரம்பிக்கிறேன் அது என்னென்னா பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிற டீஸ்பூன் கிடையாது டேபிள் ஸ்பூனில் இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன் பாதி அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் நான் மஞ்சள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சாரி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நார்மல் டீஸ்பூனில் அண்ட் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அண்ட் மிளகாய் தூள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்றவங்க நான் மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஸோ உங்க நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடுங்க இப்போ வந்து நான் ம தண்ணி ஊற்றி அந்த மசாலா எரிய விடாமல் நம்ம பார்த்துக்கணும் எரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் குழம்பு டேஸ்ட்டே போயிடும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம முக்கியமான வேலை பண்ணிடலாம் அதாவது நம்ம அரிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் மிச்சம் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபைனலாக நம்ம இன்னொரு மசாலா சேர்க்கணும் இதுவே அதிகமாயிட்டா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிச்சம் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம அதை வதக்கிடலாம் ஸோ வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி அது வந்து பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துறேன் ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டை போட்டு மூடி விட்டுடலாம் ஏன் ஒரே ஐடியா போடக்கூடாது அப்படின்னா ஒரே ஐடியா போட்டிங்கன்னா தண்ணி தண்ணி ஆகிடும் குழம்பு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து நல்லா திக்காகும் அதுக்கான சீக்ரெட் வந்து இது தான் ஸோ மறுபடியும் கொஞ்சம் கொதிச்சது அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி இருக்குது மீறி பாதி போட்டுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் மூடி விட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இவ்வளோ திக் இருக்கு இப்போ பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு எப்பவுமே நான்வெஜ் பண்ணும்போது இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்து தேங்காய் நான் சொன்ன இல்லையா ஃபஸ்ட்டு புளி வந்து கரைச்சி கூட வச்சிட்டேன்னா அது ரெண்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்பு அண்ட் தண்ணி இதை மூணையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு அதாவது காரம் கூட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா கம்மியாக இருந்துச்சு நான் சேர்த்துட்டேன்னு சொல்லி மீன் குழம்புல மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பண்ணி பார்த்தா அந்த மாதிரி கம்மியாக இருந்ததால உப்பு சே காரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டும் பாருங்க குழம்பு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நல்லா அந்த திக்னஸ் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு புளி தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் இப்போ நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் மத்தி மீன் இதில் சேர்த்துறேன் நான் வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தான் ஃபைனலாக வாஷ் பண்ண அதையும் சொல்லிடுறேன் இப்போ போட்டுட்டு இங்கே க கரண்டியெல்லாம் வச்சு கலக்காமல் இப்படி சும்மா அப்படியே கையால் ஆட் அந்த பாத்திரம் எடுத்து ஆட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ஸோ அது வந்து மொத்தம் மீன் ஒரே ஐடியா செட் ஆகிறதுக்காக மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து கொத்தமல்லி எல்லாம் போட்டேன் கொத்தமல்லி பச்சை மிளகா கீரி போட்டேன் ஸோ அது வீடியோ ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் அண்ட் சின்ன சின்ன கரியாப்பிள்ளை இருக்கும் இல்லை மேலே அது வந்து நான் அந்த தண்டு எல்லாம் கட் பண்ணி அப்படியே இதில் போட்டுட்டேன் அண்ட் இப்போ தான் முக்கியமானது ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகப்பொடி நம்ம வறுத்து அரிச்சு வச்சுருக்குற சீரகப்பொடி இதில் சேர்த்துட்டு சும்மா அப்படியே ஒரு ரெண்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுட்டு கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் போதும் மீன் எல்லாம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலா தடவி வச்சிருக்கிற இல்லையே மீன் அதை எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயின்னு இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சமாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஏன்னா இது நைட் டைமு நான் தான் சொன்னேன் இல்லையே ஆல்ரெடி எல்லாமே சமைச்சிட்டேன் மறுபடியும் திடீர்னு வாங்கின்னு வந்ததால் வந்து இது நான் சமைக்க வேண்டியதாக இருக்குது சாப்பாடும் வந்து சுட சுடாக பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மீன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து ஹை ஃப்ளேமில் வைச்சே நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் ஃப்ளேயர் சாரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ம்லோ ஃப்ளேமில் வைக்கணுன்னெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ எடுத்துவிட்டேன் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு மசாலா ஒட்டி இருக்குது கால் மணி நேரம் கூட ஆவலை சூப்பராக ஒட்டிக்கிச்சு இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஸ்பாட்லேயே புசி ஸ்பாட்லேயே ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அண்ட் மீன் கூட இப்போ பாருங்கள் குழம்பு பர்ஃபெக்டாக வந்து மீன் உடையில பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது நான் வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து நான் நைட்டுக்கே வந்து அந்த குழம்பு பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தான் ஆக்சுவலி சாப்பிடுவோம் அதை ஜஸ்ட்டு வீடியோ கா தான் வந்து ஸ்பாட்லேயே நான் எடுத்துட்டேன் ஸோ மீன் வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக வேகிருக்கு பாருங்கள் ஸோ சூப்பராக இருந்துச்சு குழம்புன்னு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் சேனல் நேம் நான் சுலகம் விலாக்ஸ் இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க உங்களோட ஒரு லைக்கு என்னோட லைஃப்பே அந்த அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ மறக்காம ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்